நீரும் கிடைத்து, நிலமும் கிடைத்து, கால்நடையும் கிடைத்து, பயிற்சியும் கிடைத்தால் ஏர் ஊட்டி உழவு செய்யலாம். ஆனால் பயிர் தொழில் என்பது அது மட்டுமே இல்லை. ஏர் உழுத பிறகு எருயிட வேண்டும். விதை முளைத்து வளரும் போது கலையை கட்டுப்படுத்த வேண்டும். அதன் பிறகு மழை பெய்ய வேண்டும் அல்லது நீர் பாய்ச்ச வேண்டும். பயிரை பாதுகாக்க வேண்டும். ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டவின் நீரினும் நன்று அதன் காப்பு. உழுவது முதல் அறுவடை செய்து வீடு சேர்ப்பது முடிய பல பணிகளையும் இடமும் காலமும் அறிந்து செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியுமானால் மாபெரும் வெற்றி நமக்கு கைகூடும். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். பருவகாலம் அடிக்கடி மாறுபடுகிறது. மழைக்காலம் குறுகியும் கோடைக்காலம் நீண்டு கொண்டும் வருகிறது. பருவமழை பொய்த்து போகலாம். எந்த நேரத்திலும் புயலும் வெள்ளமும் வரலாம். பருவகாலத்திற்கு இசைவாக நடைமுறையை வகுத்து கொள்ள வேண்டும். நமது செல்வம் சிதைந்து போகாமல் காத்து கொள்வதற்கான வழி இதுவேயாகும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. நற்செய்திகள் தொடரும்.